ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு இந்த முகப்பரு நீங்குவதற்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில முகப்பரு நீங்குவதற்கான ஒரு 3 எளிமையான டிப்ஸ் இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுல ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு செஞ்சும் காமிக்க போறேன். சோ இந்த 3 டிப்ஸை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த முகப்பொருள எத்தனை வகை இருக்கு, அது எதுல எந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முகப்பரு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்றாங்க. ஹார்மோன் சேஞ்சஸ், ஆயில் அதிகமா எடுத்துக்கிறது, அப்புறம் சோப்பு அதிகமா யூஸ் பண்றது, இந்த மாதிரியான பல வகையான காரணங்கள்னால முகப்பரு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு 4 வகையான முகப்பருக்கள் தான் அதிக பேரை வந்து பாதிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வகையான முகப்பருக்கள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா வெள்ளை அல்லது கருப்பு கலர்ல இருக்கும். சோ நிறைய பேத்துக்கு வெள்ளை கலர்ல இருக்கிறத பாத்திருப்பீங்க, கருப்பு கலர்ல இருக்கிறத பாத்திருப்பீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வகையான முகப்பருக்கள். ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு கலர் முகப்பருக்கள். சிவப்பு கலர் நிறைய பேத்துக்கு இருக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க. மூன்றாவது, இதுல சீல் பிடிச்சிருக்கு, வந்திருக்கக்கூடிய முகப்பொருள சீல் பிடிச்சிருக்கும். நீங்க அதை உடச்சு விட்டீங்கன்னா ஒரு மாதிரியான கொலக்கொலன மாதிரியான ஒரு சீல் வந்து வரும். சோ இது வந்து மூன்றாவது வகை அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது வகை வந்து நீர் மட்டும் கோர்த்திருக்கும் உள்ளுக்குள்ள. சோ இந்த மாதிரி 4 வகையான முகப்பொருட்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த வகையான முகப்பொருட்களால் நீங்க பாதிக்கப்பட்டாலும் நீங்க செய்ய வேண்டியது வெளிப்புறத்துல என்னென்ன பயன்படுத்தலாம் அல்லது இன்டேக்கா நம்ம என்னென்ன சாப்பிடும் முறையில வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெளிப்புறத்துல அப்ளை பண்றது மூலமா எப்படி இந்த முகப்பருக்களை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வடித்த கஞ்சியிலிருந்து எடுக்கக்கூடிய நீர். சோ இது வந்து சோறு வடிக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த நீர்ல சிறிதளவு தண்ணீரை வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சோன மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல எங்கெங்கெல்லாம் வந்து முகப்பருக்கள் இருக்கோ அது மேலெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க எப்பவும் போல வாஷ் பண்ணிடலாம். இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பெரிய அளவிலான முகப்பருக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைந்து நாளடைவுல மறைந்து போவதற்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து உதவி செய்யும். இது போக இன்னும் 2 டிப்ஸ் இருக்கு. சோ அது என்ன அப்படின்னா திரிபலா பவுடர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திரிபலா பவுடர்ல கஷாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கஷாய நீர் எடுத்து முகப்பருக்கள் மேல நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் முகப்பருக்கள் வந்து மறையும். அல்லது திருநீற்று பச்சளை இருக்கு இல்லையா, சோ அதை எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் முகப்பருக்கள் வந்து மறையும். இது அவுட் சைட்ல யூஸ் பண்ணி நம்ம முகப்பருக்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கிறதுலே எளிமையான டிப்ஸ். எல்லாரும் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸாகவும் இது இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஒத்து வருதோ இந்த 3 டைப்பில் ஒரு டைப் வந்து நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணலாம். இன்டேக்காக எடுக்கும்போது சில ஆயிலி ஃபுட்ஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க, பொரித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றீங்க, உணவில் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் இந்த முகப்பருக்களை குறைக்கிறதுக்கு உதவி செய்யலாம். முகப்பருக்கள் மறைகிறதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது போன்ற மருத்துவ குறிப்புகள் எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணலாம், அதை நான் வீடியோவாக பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.